பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை, பாராளுமன்ற ஜனநாயகத்தை மிகவும் கொச்சைப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற முறையில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்தை ஆளுகிற தகுதி பெற்றிருக்கிற ஒரே காரணத்தை வச்சு அமலாக்கத்துறை, அதே போல் வருமான வரித்துறை, அதே போல் சிபிஐ போன்ற பல்வேறு மத்திய அரசு நிறுவனங்களை தங்களுக்கு வேண்டாத எதிர்கட்சிகளை பழிவாங்கிறது, அவங்கள மிரட்டி பணிய வைக்கிறது, மிரட்டி தங்களுடைய கட்சியில் சேர்க்கிறது போன்ற அடாவடித்தனமான ஒரு ஒரு அதிகார வரம்பை தாண்டி அவங்க வந்து அடாவடித்தனத்தை மேற்கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் கேட்டால் நாங்கள் தான் அதிகமான மாநிலங்களில் ஆளுகிற கட்சியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உண்மையிலேயே அவங்க வந்து தேர்தல் மூலம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, குஜராத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மீதி இருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களில் அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, நீங்கள் கர்நாடகத்தில் அதான் நடந்தது, மத்திய பிரதேச அதான் நடந்தது, கோவாவில் அதான் நடந்தது, மணிப்பூரில் அதான் நடக்குது, இப்போ வந்து மகாராஷ்டிராவில் அதான் நடந்தது, இப்போ என்ன சொல்கிறாங்க பீகார்லேயும் நாங்கள் அதுதான் செய்ய போகிறோங்கிறாங்க, மேற்கு வங்காளத்தையும் அதுதான் செய்ய போகிறோங்கிறாங்க. ஆகவே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு சந்தை வியாபாரம் மாதிரி ஏதோ ஆட்சி அமைக்கிறது வந்து ஒரு 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 ஏதோ இந்த சந்தையில் வந்து ஆடு மாடு வாங்குகிற மாதிரி வந்து ஒரு சந்தை அரசியலாக மாற்றிட்டாங்கங்கிறது தான் நான் ரொம்ப அழுத்தமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது என்ன பாராளுமன்ற ஜனநாயகம்? ஒரு கட்சி தேர்ந்தெடுத்து ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியை அனுமதிக்க விடணும், அந்த ஆட்சி செயல்படணும், அந்த ஆட்சியின் மீது உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்தால் மக்களை திரட்டி அடுத்த முறை நீங்கள் தேர்தலுக்கு வாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து தேர்ந்தெடுத்த நீங்கள் ஊரில் கொள்ளையடித்து வச்சுருக்கிற படம், நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்க, பிரதம மந்திரி 20 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், மோடி அரசாங்கம் இன்றைக்கி 50 லட்சம் கோடி இன்றைக்கி ஊழல் பண்ணியிருக்குங்கிறதுக்கான விவரங்கள் வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? எத்தனை கோடி இப்போ அதானி அம்பானி பணம்லாம் யார் பணம்? மத்திய அரசாங்கத்துக்கு மொத்த கஜானாவையும் நீங்கள் வந்து சூறையாடுறீங்க, யாருடைய பணம்? தேர்தல் பாண்டுன்னு அதிகமாக அவங்கள யாருடைய பணம்? அதெல்லாம் மொத்தமாக அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு 500 கோடி ரூபா ஊழலை சம்பாதிச்சு தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவுக்கு 100 கோடி ரூபா பணம் கொடுக்குறேங்கிறீங்க. 100 கோடி ரூபா பணம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினா அது என்ன ஜனநாயகம்? அது அந்த எம்எல்ஏ வந்து நாளைக்கு எம்எல்ஏவாக என்ன பண்ண போகிறாரு? எனவே இது வந்து ஒரு ஒரு வெட்கமான, ஒரு கேவலமான அரசியல் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மிகவும் கொச்சைப்படுத்துகிற நிலைமை என்பதற்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசாங்கங்களை சுயேட்சையாக செயல்பட விடாமல் இருக்கிறது என்ன ஜனநாயகம்? இவர் வந்து அமெரிக்காவில் போய் பேசுகிறாரு, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா தான். ஜனநாயகத்தின் தாய் இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கே இந்தியா ஜனநாயகத்தை நீங்கள் விடுறீங்க? ஆகவே ஒரு கட்சி பாக்கி விடாமல் எல்லா கட்சியும் இன்றைக்கி பழிவாங்கிற முறையில், இப்போ திராவிட முன்னேற்ற இப்போ செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் தொடுத்துருக்க அந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன காட்டுது? ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? ஆளுநர் அதுக்கு மேலே இன்னும் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, இன்னொரு பக்கம் ஆளுநர், ஏதோ அந்த ரெட்டை குழை இது மாதிரி வந்து ஒரு தாக்குதலை ஒரு மாநில அரசு மேலே நடத்தினா ஒரு மாநில அரசு மக்களுக்கு என்ன சேவையை பண்ண முடியும்? எனவே அதுதான் இன்றைக்கி மகாராஷ்டிரா நடந்திருக்கு. ஏற்கனவே தேர்தல் முடிஞ்ச உடனேயே அவர் முதலமைச்சராக்குனீங்க, ஒரு 48 மணி நேரத்தில் அவர் வந்து திரும்ப பழைய நான் தேசியவாத காங்கிரஸுக்கே போகிறேன்னு போயிட்டார். அங்கே வந்து உத்தவ் தாக்கரே அரசாங்க, உத்தவ் தாக்கரே ரெண்டாக உடச்சி அங்கே இருக்கிற ஷிண்டே முதலமைச்சராக்குறேன்னு சொல்லி இப்போ வந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அஜித் பவாரை முதலமைச்சராக்குறேன்னு சொல்லி தேசியவாத காங்கிரஸை ரெண்டாக உடச்சிருக்கீங்க. இப்போ ஏற்கனவே வந்திருக்கிற ஷிண்டே எம்எல்ஏக்களுக்கும் அஜித் பவார் வந்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் முரண்பாடாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை மந்திரி, எங்களுக்கு எந்த மந்திரி, இப்படி வந்து ஒரு ஒரு மந்திரி பதவியை ஏலம் போட்டு கோடிக்கணக்கான ரூபா பணத்தை வந்து வியாபாரம் பண்ணி ஒரு அரசியல் வியாபாரம் நடத்துறதுங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரு நாணயமற்ற, நேர்மையற்ற, இந்திய ஜனநாயகத்தையே காலில் போட்டு மிதிக்கிற, ஜனநாயக மாண்புகளையெல்லாம் அழிக்கிற ஒரு அரசியல் வியாபாரின்னா பிஜேபியை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பகுதியான மாநிலங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து எம்எல்ஏக்களை என்னங்க அந்த கோழி அடகாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எம்எல்ஏக்களை அடகாத்துட்டு உட்காந்துருக்க முடியும்? எந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவீங்க, எந்த எம்எல்ஏக்கள் நம்ம ஊழல் குற்றச்சாட்டு, எந்த எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு பண்ணுவீங்க, யார் அமலாக்கத்துறையில் கைது பண்ணுவீங்கன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எம்எல்ஏக்களை பாதுகாத்துக்கிட்டு அவங்க அடகாத்துக்கிட்டு இருக்கிற வேலையே பெரிய வேலையாக இருக்கும்னா எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இது வந்து ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய, இது இந்திய நாட்டு மக்கள் தான் சிந்திக்கணும். இப்படிப்பட்ட ஆட்சி நீடிச்சுதுன்னா நான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்கள் ஆட்சினே டிக்ளேர் பண்ணிட்டு போங்க, போயிட்டு போக வேண்டியதான் அது.
அப்புறம் எதுக்கு தேர்தல் ஒன்று வைக்கிறது? தேர்தல் தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு பேசாமல் நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அப்படி தான் எனக்கு இப்போ நாட்டு நிலமை. இதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சவால் விடக்கூடிய முறையில் இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா, ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிபிஎம்முடைய அரசாங்கம், இந்த மாதிரி சில மாநில அரசுகள் தான் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அரசியல் வியாபாரத்தை எதிர்த்து உறுதியாக போராடக்கூடிய நிலைமையில் இருக்குது. மற்ற அரசாங்கங்களும் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி அரசியல் வியாபாரத்துக்கு அடிமையாகிற அல்லது அதிகார வர்க்கத்துக்கு அடிபணியக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஈடுகொடுக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து களமிறங்கியிருக்காங்க. அவங்க ஒன்றா சேர்ந்து களமிறங்கியிருக்கனாலேயே இவங்க இன்னும் வேகமாக அந்த பணியை துவங்குகிறாங்க, இன்னும் விறுவிறுப்பாக அந்த பணியை செய்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இதனால் சில எம்எல்ஏக்களை வாங்கலாம், சில அரசாங்கத்தை நீங்கள் வந்து கவுக்கலாம், சில அரசாங்கத்தை நீங்கள் கைப்பற்றலாமே தவிர, ஒட்டுமொத்தத்தில் இந்திய நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.